வணக்கம், நான் தினேஷ் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி டியோ. இந்த வண்டி ஃபுல் சர்வீஸ் ஒர்க்குக்கு என்னென்ன ஒர்க் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வீடியோவாக சின்ன வீடியோ போட்டுடலாம்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் சர்வீஸ் ஒர்க்கில் நம்ம பார்க்க வேண்டிய வேலைகள் வந்து என்னென்ன பார்க்குறோம், மேஜர் ஒர்க் இல்லாமல் சர்வீஸ் ஒர்க்குக்கு வந்தால் என்னென்ன பார்க்கணும், பேசிக் விஷயம் என்னென்னறது மட்டும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 6 டைப்பான சர்வீஸ் ஒர்க் எல்லாமே பார்க்குறோம். 2 பிரேக் ஷூ, ஏர் ஃபில்ட்ரு, கார்பரேட்டரு, பிளக்கு, இன்ஜின் ஆயிலு, மித்தபடி எல்லா கேபிள்களுக்கும் ஆயில் போட்டு லூப்ரிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்கும். பிரேக் ஷூ வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, வீலை கலட்டி 2 பிரேக் ஷூவையும் க்ளீன் பண்ணி எம்எரி போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பிரேக் ஷூ எல்லா லைனிங் எல்லாம் க்ளீன் பண்ணி கிரீஸ் பேக் பண்ணி நம்ம மாட்டி விட்டுருவோம். அது பிரேக் ஷூ இருக்குது. அந்த பிரேக் ஷூ எதுவும் கஸ்டமர்ஸ் எதுவும் கம்ப்ளைண்ட்டு பிரேக் உள்ளே போகுதுன்ற மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம். 2வது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பரேட்டர். கார்பரேட்டர் இப்போ வர லேட்டஸ்ட் வண்டி வந்து இன்ஜெக்டர் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஓல்டு வெஹிக்கிள் டியோ வந்து 110 ஓல்டு இது நம்ம பார்க்குறோம். இதில் வந்து என்னென்னா கார்பரேட்டரை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கார்பரேட்டர் ஸ்ப்ரேன்னு ஒன்று தனியாக இருக்குது, அது எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி ரஸ்ட் எதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணி நம்ம மாட்டி விட்டுவோம் கார்பரேட்டரை. நம்மகிட்ட கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறோம். கார்பரேட்டருக்கு இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிக்கு இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுறதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதுக்குண்டான ஸ்ப்ரே இருக்குது, அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட லேட்டஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் அதுவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏர் ஃபில்ட்ரு. ஏர் ஃபில்ட்ரு வந்து ஏர் ஃபில்ட்ரு வண்டியில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறதுக்கு கலட்டணும், இருக்கிற டஸ்ட்டுகள் எல்லாமே வந்து ஏர் ஃபில்டரில் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டார்டிங் ட்ரபுளு, மைலேஜ் ட்ராப் ஆகிறது, எல்லா கம்ப்ளைண்ட்டும் இதனால் இருக்கும். ஏர் ஃப்ரீயாக போகாத கார்பரேட்டரு இது. இந்த வண்டி நம்ம இந்த வண்டியுடைய பழைய ஏர் ஃபில்ட்ரு இப்படி இருக்க வேண்டிய ஏர் ஃபில்ட்ரு இப்படி இருக்குது. இது வந்து புது ஏர் ஃபில்ட்ரு. இப்போ இதை தான் மாற்ற போகிறோம் நம்ம. நெக்ஸ்ட் இதை வந்து 5000 கிலோமீட்டருக்கு அடுத்து மாற்றி விட்டுருவோம். 2 சர்வீஸுக்கு ஏர் பிடிச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து 5000 திரும்ப மாற்றி விட்டுருவோம். ஓல்டு வெஹிக்கிளில் பூராமே ஃபோமில் வரும். இப்போ லேட்டஸ்ட் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே வந்து அட்டை டைப்பில் போட்டிருக்கிறதுனால இது மேக்ஸிமம் 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் வரை தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம புது ஏர் ஃபில்ட்ரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். இது இந்த வண்டியில் இப்போ மாற்ற போகிறோம் நம்ம, அதனால் அந்த இது ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார்பரேட்டர் பார்த்துட்டோம், ஏர் ஃபில்டர் பார்க்குறோம், பிரேக் முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பார்க் ப்ளக்கு. ஸ்பார்க் ப்ளக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் கம்பல்சரி வந்துடும், நம்ம மாற்றிடுவோம். இருந்தாலும் இப்போ புது வண்டின்றனால நம்ம க்ளீன் பண்ணி அதனுடைய கார்பன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மாட்டி விட்டுருவோம். அடுத்து பார்க்க போகிறது இன்ஜின் ஆயில். இன்ஜின் ஆயில் வந்து 2000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, அது ரெகுலர் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2000 கிலோமீட்டர் ஆயில் மாற்றி விட்டோம். முடிச்சுட்டு எல்லா கேபிள்களுக்கும் கிரீஸு, லீவர்களுக்கு கிரீஸு, கேபிள்களுக்கு லூப்ரிகேஷன் ஆயில் எல்லாம் போட்டு ஃபினிஷிங் பண்ணி வண்டியை டிரைவ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு வண்டி டெலிவரி பண்ணிடுவோம்.